வணக்கம் நேயர்களே, நான் ஜெயசிங். இது உலகம் இந்த வாரம். முதலில் தலைப்பு செய்திகள். ஆசியான் ஜப்பான் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பின் 50வது ஆண்டு நிறைவு. டோக்கியோவில் ஆசியான் ஜப்பான் நினைவு உச்சிமாநாட்டை நடத்துகிறது ஜப்பான். தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. ஐநா கூட்டத்தில் இந்தியா திட்டவட்டம். பிரான்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலை திறப்பு. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியா பிரான்ஸ் இடையே கலாச்சார உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று கருத்து. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே உடனடி போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என ஐநா பொதுசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா உள்ளிட்ட 153 நாடுகள் ஆதரவு. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான அறிவிக்கையை வெளியிட்டது அந்நாட்டு தேர்தல் ஆணையம். பாதுகாப்பு குறைபாடு காரணமாக சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்சார கார்களை அமெரிக்காவில் திரும்ப பெறுகிறது டெஸ்லா. வடக்கு ஜப்பானின் ஹக்கோடாக்கே கடற்கரையில் திடீரென டன் கணக்கில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கின. கடற்கரை முழுவதும் மீன்கள் மயமாக காட்சியளித்த சூழ்நிலை. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC-யின் புதிய விதிகள் அமல். ஆசியான் ஜப்பான் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு டோக்கியோவில் நேற்று டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 18 வரையிலான ஆசியான் ஜப்பான் உச்சி மாநாட்டை ஜப்பான் நடத்த உள்ளது. இம்மாநாட்டிற்கு முன்னதாக பல்வேறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் ஜப்பான் தனது பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆசியான் ஜப்பான் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக ஜப்பானிய அதிகாரிகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் தங்கள் பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான சந்திப்புகளை நடத்தினர். ஜப்பான் ஆசியான் நாடுகளுடன் பாதுகாப்பு கூட்டாண்மைகளை பலப்படுத்தவும் சீனாவை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் எரிசக்தி ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சுக்களில் முக்கிய இடம்பெறும் என கூறப்படுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள சவால்களில் கிழக்கு மற்றும் தென் சீன கடல்களில் ஒருதலைபட்சமாக தற்போதைய நிலையை மாற்றும் முயற்சிகள் மற்றும் வடகொரியாவின் அதிகரித்து வரும் அணு ஏவுகணை நடவடிக்கைகள் ஆகியவையும் பேச்சுக்களில் முக்கிய இடம் வகிக்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ளக்கூடாது என்று ஐநா கூட்டத்தில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா காம்போஜ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையின் சார்பில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய ருச்சிரா காம்போஜ், கள்ளச்சந்தையில் கிடைக்கும் ஆயுதங்களை கொண்டு தீவிரவாத இயக்கங்கள் அரங்கேற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தால் இந்தியா மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதை எடுத்துரைத்தார். தீவிரவாதத்தை எந்த வடிவத்திலும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என்று குறிப்பிட்ட ருச்சிரா காம்போஜ், தீவிரவாதிகளுக்கு கள்ளச்சந்தையில் ஆயுதங்கள் கிடைப்பதை நினைவு கூர்ந்தார். அவ்வாறு கிடைக்கும் ஆயுதங்களை தீவிரவாதிகள் தவறுதலாக பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பல தசாப்தங்களாக தீவிரவாதத்தை வேரறுக்க இந்தியா போராடி வருவதை ருச்சிரா காம்போஜ் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதிகள் தங்களுக்குள் வைத்துள்ள தொடர்புகளையும் ஆயுதங்களை கடத்தும் வழிகளையும் அடையாளம் கண்டு அவற்றை முறியடிப்பதே சர்வதேச சமுதாயத்தின் தற்போதைய தேவையாக இருப்பதையும் ருச்சிரா காம்போஜ் எடுத்துரைத்தார். துபாயில் நடைபெற்ற 28வது பருவநிலை மாநாடு நிறைவு பெற்றது. 13 நாட்களாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் பாரிஸ் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்புடைய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பசுமை வாயு வெளியேற்றத்தை குறைத்து பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டை 2030 2 மடங்காக அதிகரித்து பருவநிலை மாற்றத்தை தடுப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இது குறித்து எமது செய்தியாளர் ஜெய்சிங் விவரிக்கிறார். பருவநிலை மாற்றம் காரணமாக நம்முடைய சென்னை உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளில் பேரிடர்கள், இயற்கை பேரிடர்கள் நடைபெறுவது சற்று அடிக்கடி நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது என்று பார்வையாளர்களும் சுற்றுச்சூழல் வல்லுநர்களும் கூறி வருவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு காரணம் பருவநிலை மாற்றம் என்று பெரும்பாலான அறிவியலாளர்களும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பருவநிலை மாற்றம் ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்விக்கு அது பசுமை குடில் விளைவு மற்றும் நம்முடைய வளிமண்டலத்தில், அதாவது வாயுமண்டலத்தில்
பசுமை குடில் வாயுக்களாகிய கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு, குளோரோ ஃப்ளோரோ கார்பன் போன்ற வாயுக்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. அவை சூரியனிலிருந்து வருகின்ற புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் அதனை கவர்ந்து திருப்பி வான்வெளிக்கு அப்பால் அனுப்பாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டிருப்பதால் படிப்படியாக வளிமண்டலத்தில் வெப்பம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதனால்தான் பல விளைவுகள் ஏற்பட்டு இது போன்ற இயற்கை பேரிடர்கள் அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது அவர்கள் கூற்றாக இருக்கிறது. இதனை எப்படி தடுப்பது என்பது குறித்து ஆராய ஐநா சபையின் யூஎன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் எனப்படுகின்ற ஒரு அமைப்பு சார்பில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. கமிஷன் ஆஃப் பார்ட்டிஸ் என்ற பெயரில் இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் 28வது மாநாடு துபாயில், அதாவது COP28 மாநாடு துபாயில் இந்த வாரம் நடைபெற்று முடிந்தது. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்னவென்றால், படிப்படியாக இந்த கார்பன் டை ஆக்சைடு எனப்படுகின்ற கரியமில வாயு போன்ற பசுமை குடில் வாயுக்களை வெளியேற்றுவதற்கு அடிப்படை காரணமாக திகழ்கின்ற ஃபாசில் ஃபியூவல் எனப்படுகின்ற பெட்ரோல் டீசல் போன்ற கரிம சேர்மங்களின் எரிபொருளை எரிப்பதை படிப்படியாக குறைத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அதன் தீர்மானம் வலியுறுத்துகிறது. இதனை முழுமையாக தடுக்க வேண்டும், குறிப்பிட்ட காலவரைக்குள் தடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு வாதிட்டது. ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு படிப்படியாக அதனை செயல்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்று இறுதி தீர்மானம் கூறுகிறது. அதுபோல பசுமை குடில் வாயுக்கள் போன்றவற்றின் வெளியேற்றத்தால் ஏற்படுகின்ற இந்த பருவநிலை மாற்றத்தை சந்தித்த பின் விளைவுகள் காரணமாக உலகின் பல பகுதிகள் பல சேதங்களை சந்தித்திருக்கின்றன. அதற்கு ஈடுகட்டும் வகையில் ஒரு நிதியம் உருவாக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட், இழப்பு மற்றும் சேத நிதியம் என்ற பெயர் கடந்த COP27 மாநாட்டில், இதற்கு முன்பு நடைபெற்ற மாநாட்டில் பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அதற்கு இப்போது செயல் வடிவம் தரப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவும் வகையில் இந்த தீர்மானம் வகை செய்கிறது. நிதி மட்டும் போதாது, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்பத்தையும் வழங்க வேண்டும் என்பது இந்தியாவின் தொடர்ந்து வரும் நிலைப்பாடாக இருக்கிறது. இன்னொரு அம்சம், 2030 ஆண்டுக்குள் இப்போது நாம் எந்த அளவிற்கு சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி போன்றவற்றை, அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதைவிட 3 மடங்கு அதிக அளவிற்கு மின் நிறுவுத்திறனை ஏற்படுத்தி அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பது மற்றொரு தீர்மானமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த COP28 மாநாட்டின் இறுதி தீர்மானத்தின் முக்கிய அம்சங்கள். இன்னும் பல உள்ளன. இவையெல்லாம் ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம் என்று யுஎன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சின் தலைவர் சைமன் ஸ்டீல் கூறியிருக்கிறார். அதுவே நம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அடுத்த மாநாடு ரஷ்யாவில் நடத்தப்படும் என அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மாநாட்டில் உலக நாடுகளில் நிலவும் தற்போதைய நிலை மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று கூறிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அடுத்த மாநாடு ரஷ்யாவில் நடத்தப்படும் என்றும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். தங்கள் இலக்கு நிறைவடையும் வரை உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடரும் என்றும், உக்ரைனுக்கு ஆதரவாக பல்வேறு மேற்கத்திய நாடுகள் நிதி உதவி அளிப்பது வருத்தத்தை அளிக்கிறது என்றும் கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளித்தார். நேட்டோ அமைப்பில் யுக்ரைன் இணைவது தங்களின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று ரஷ்யா கருதுகிறது. யுக்ரைனின் தற்போதைய அரசு அதில் இணைய ஆர்வம் காட்டி வந்தது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் யுக்ரைன் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி 24 படையெடுத்தது. இந்த போரில் கிழக்கு மற்றும் தெற்கு யுக்ரைனை சேர்ந்த சில பிரதேசங்களின் கணிசமான பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியது. மேலும் பல பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவும்
இழந்த பகுதிகளை மீட்பதற்காக யுக்ரைனும் போரிட்டு வருகின்றன. நேட்டோவில் இணையும் எண்ணம் இல்லை என்று யுக்ரைன் கூறி வருகிறது. இந்த நிலையில் யுக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் ரஷ்யா இரு தினங்களுக்கு முன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. யுக்ரைனில் ரஷ்யா நடத்திய திடீர் ஏவுகணை தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. போரில் தங்களுக்கான சர்வதேச உதவிகளை அதிகரிக்க வலியுறுத்தி வடக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிளாஸ்டிக் ரக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கீவ் நகரை நோக்கி 10 ஏவுகணைகளை ரஷ்யா வீசியதாகவும் அவை அனைத்தையும் யுக்ரைனின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இடைமறித்து அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கு நிதியளிக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும்படி அமெரிக்க நாடாளுமன்றத்தை அதிபர் ஜோ பைடன் கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்கா வந்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் பைடனை சந்தித்து பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் பைடன், நாடாளுமன்றம் குளிர்கால விடுமுறைக்காக ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பு யுக்ரைனுக்கான இடைக்கால நிதி வழங்கும் முடிவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உக்ரைனுக்கு நிதியளிப்பதற்கு முன்பு எல்லை பாதுகாப்பு மற்றும் குடியமர்வு கொள்கையில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என குடியரசுக் கட்சியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதனால் யுக்ரைனுக்கு நிதியளிப்பது தாமதமாவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் 45,000 அதிகமான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக ஐநாவின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்கைக்கோள் மையம் போருக்கு பிந்தைய காசாவின் புகைப்படத்தை படமெடுத்து வெளியிட்டுள்ளது. அதில் காசாவில் சுமார் 40,000 அதிகமான கட்டடங்கள் தரைமட்டமாகியுள்ளதாக அதன் மதிப்பீடு தெரிவிக்கிறது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் 7 வான்வழி தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் காசா மீது தொடர்ச்சியாக வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த தாக்குதலில் காசாவில் மட்டும் இதுவரை 18,400 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான மக்கள் அகதிகளாக வெளியேறி வருகின்றனர். ஏவுகணை தாக்குதலில் காசா முழுவதும் கட்டிடங்கள் தரைமட்டமாகின. ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்கைக்கோள் மையம் புகைப்படத்தில் சுமார் 40,000 அதிகமான கட்டிடங்கள் காசாவில் தரைமட்டமாகியுள்ளதாக ஐநா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 3 பணைய கைதிகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தங்கள் நாட்டு பிணை கைதிகளை தவறுதலாக சுட்டுக்கொன்ற இஸ்ரேல் ராணுவம் எதிரிகள் என்ற அச்சத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக விளக்கம் அளித்துள்ளது. இந்த உயிரிழப்பு தாங்க முடியாத சோகம் என்று இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நேத்தன்யாகு கூறியிருக்கிறார். ஹமாஸ் பிடித்து வைத்திருந்த பிணை கைதிகள் தனது நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரியாமல் தவறுதலாக 3 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் வருத்தம் தெரிவித்தது. நடந்தவற்றிற்கு பொறுப்பேற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பிணை கைதிகள் உயிரிழந்தது தாங்க முடியாத சோகம் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இது வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். காசாவில் கிளர்ச்சியாளர்களுடன் நடந்த மோதலின் போது அந்த சம்பவம் நடந்ததாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சுடப்பட்ட 3 பேரும் கிளர்ச்சியாளர்களின் பிடியிலிருந்து தப்பியிருக்கலாம் அல்லது கைவிடப்பட்டிருக்கலாம். எனவே சம்பவம் தொடர்பாக வெளிப்படையாக விசாரிக்கப்படும் என்று இஸ்ரேலிய ராணுவம் உறுதியளித்துள்ளது. லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த ஏவப்பட்ட 6 ராக்கெட்டுகளை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நீடிக்கும் நிலையில் தொடர்ந்து பதற்றம் இருந்து வருகிறது. இந்நிலையில் லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேல் எல்லைக்குள் 6 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டு தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட்டுகளை இஸ்ரேல் ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டு ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த ஏவப்பட்ட 6 ராக்கெட்டுகளை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே உடனடி போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என ஐநா பொதுசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது.
ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொதுமக்களை காப்பாற்றும் வகையிலும் சட்டபூர்வமான மனிதநேயத்துடன் கூடிய கடமைகளை நிறைவேற்றும் வகையிலும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட 153 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஆஸ்திரியா உள்ளிட்ட 10 நாடுகள் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. அர்ஜென்டினா, உக்ரைன், ஜெர்மனி உள்ளிட்ட 23 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. உடனடியாக பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் ஐநா பொதுச்சபை தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட காசா பகுதியை மறுசீரமைக்க 4.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதிக்கு இஸ்ரேல் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே தொடங்கிய போர் காரணமாக காசா பகுதி கடுமையான பாதிப்புக்கு ஆளானது. அங்குள்ள குடியிருப்புகள், மருத்துவமனைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் இஸ்ரேல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அப்போது காசாவை மறுசீரமைத்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக 4.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக கருத்து கூறியுள்ள பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியை சீரமைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஹமாசுடனான போர் இன்னும் பல மாதங்கள் நீடிக்கும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோயே கேலண்ட் தெரிவித்துள்ளார். தங்களது தற்காப்பிற்கு இந்த நடவடிக்கை அவசியம். ஹமாஸ் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த இந்நடவடிக்கைகள் தொடரப்பட வேண்டியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் காசாவில் போரை நிறுத்துவது தொடர்பாக இஸ்ரேலிய தலைவர்களை சந்தித்த போது இஸ்ரேல் அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் ஹமாசுடனான போர் இன்னும் பல மாதங்கள் நீடிக்கும் என தெரிவித்துள்ளார். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு காரணமான போராட்டக் குழுவை முழுவதுமாக தோற்கடிக்கும் வரை இராணுவ தாக்குதல் தொடரும் என யோ கேலன் தெரிவித்தார். இதனிடையே காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து 18,700 அதிகமானோர் கொல்லப்பட்டதாகவும் 50,000 பேர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போலந்தின் புதிய பிரதமராக டொனால்ட் டஸ்க் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அவரை தொடர்ந்து அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் பதவியேற்றனர். புதிய போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்கள் வார்சாவில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் டிசம்பர் 13 அன்று பதவியேற்றனர். போலந்து நாட்டில் அக்டோபர் 15 தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் PAS கட்சி வெற்றி பெற்றது. நாடாளுமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முன்னாள் பிரதமர் மோரோவிக்கி தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து போலந்து சார்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் டொனால்ட் டஸ்க் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றன. இதையடுத்து போலந்து நாட்டின் புதிய பிரதமராக டொனால்ட் டஸ்க் பதவியேற்றார். அர்ஜென்டினாவில் புதிய அதிபராக சிறந்த பொருளாதார நிபுணர் மற்றும் முன்னாள் அரசியல் விமர்சகரான ஜேவியர் மிலே பதவியேற்றுள்ளார். அர்ஜென்டினா நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்ததன் மூலம் மிலே மக்களிடையே பிரபலமடைந்தார். இதன் மூலம் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் 59% வாக்குகள் பெற்று செர்கியோ மாசாவை தோற்கடித்தார். இதனையடுத்து அர்ஜென்டினாவின் புதிய அதிபராக ஜேவியர் மிலே பதவியேற்றார். பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 நடைபெற உள்ள நிலையில் அதற்கான அறிவிக்கையை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானை பொறுத்தவரை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதிலிருந்து அடுத்த 90 நாட்களுக்குள் புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் 10 பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்துவதற்கான நடைமுறைகள் தொடங்கின. ஆனால் தேர்தல் அலுவலர்கள் நியமனத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இதன் காரணமாக தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடுவதில் சிக்கல் எழுந்தது. தேர்தல் அலுவலர்கள் நியமனத்திற்கு லாகூர் உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்தது. இதனால் தேர்தல் நடைபெறுவதில் இருந்த சிக்கல் நீங்கியது. இதையடுத்து பிப்ரவரி 8 நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது.
தனக்கு எதிரான பதவி நீக்க விசாரணைக்கு அமெரிக்க நாடாளுமன்ற அவை அனுமதி அளித்திருப்பதற்கு அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். குடியரசுக் கட்சியினர் கொண்டு வந்த இந்த தீர்மானம் அடிப்படை ஆதாரமற்ற அரசியல் நடவடிக்கை மட்டும்தான் என அதிபர் ஜோ பைடன் கருத்து கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு நிதியளிப்பதை குடியரசுக் கட்சியினர் தடுத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைன் அதிபர் தங்கள் நாட்டுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் குடியரசுக் கட்சியினர் அவர்களுக்கு உதவுவதை தடுக்க நினைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தாம் தொடர்ந்து எந்த செயல்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமக்கு தெரியும் என்றும் தம்மோடு இணைந்து குடியரசுக் கட்சியினர் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பிரான்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலை திறப்பு, பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியா பிரான்ஸ் இடையே கலாச்சார உறவை இது மேலும் வலுப்படுத்தும் என்று கருத்து. பிரான்ஸ் நாட்டில் செர்ஜியில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டிருப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு செர்ஜியில் சிலை திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான கலாச்சார நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவரின் சிலை அறிவின் சிகரமாக கம்பீரமாக நிற்பதாகவும், அவரது திருக்குறள் உலகமெங்கும் உள்ள மக்களை நல்வழிப்படுத்தும் விதமாகவும் உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் உள்ள தீபாவளி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை நடத்த முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள தீபாவளி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை நடத்த முடிவு செய்துள்ளது. த பவர் ஆஃப் ஒன் அவார்டு 2023 என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதில் உலகில் அமைதி நிலவ பெரும் பங்காற்றிய பான் கி மூனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று போஸ்னியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. பாகிஸ்தானில் அந்நாட்டின் ராணுவ தளத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் 23 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள். கைபர் பக்துவா மாகாணம் ட்ரா இஸ்மாயில் கான் தாராபான் இடத்தில் உள்ள ராணுவ தளத்தில் 6 பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 23 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடத்திய 6 பயங்கரவாதிகளும் உயிரிழந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஜப்பானில் முறைகேடாக நிதி வசூலித்த விவகாரத்தில் சிக்கிய 4 கேபினெட் அமைச்சர்கள் அவர்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். ஜப்பான் நாட்டில் அரசியல் கட்சிகள் அவர்களது ஆதரவாளர்களிடம் நிதி திரட்டி பிரச்சாரங்களில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் ஆளும் அரசில் இடம்பெற்றுள்ள 4 அமைச்சர்கள் நிர்வாகத்தை பயன்படுத்தி முறைகேடாக நிதி வசூலித்ததாக சர்ச்சை எழுந்தது. இது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். எவ்வளவு நிதி வசூலானது என்ற உண்மை விவரத்தை மறைத்து அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்ததால் அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். இவர்களுடன் சேர்ந்து 4 துணை அமைச்சர்களும் அவர்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். ஈரான் நாட்டிற்கு சுற்றுலா செல்ல விசா தேவையில்லை என அந்நாடு அறிவித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட 33 நாடுகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நாட்டு சுற்றுலா மற்றும் கலாச்சார பாரம்பரியத்துறை அமைச்சர் எசட்டோலா இந்தியா, ரஷ்யா, சவுதி அரேபியா, கத்தார், ஜப்பான் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள் உள்ளிட்ட 33 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் எவ்வித விசாவும் இல்லாமல் தங்கள் நாட்டில் சுற்றுலா மேற்கொள்ளலாம் என்றும், இதன் மூலம் தங்கள் நாட்டு பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு அடைவதோடு சுற்றுலாத்துறை வளர்ச்சியடையும் என்றும் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 புதிய அணு ஆயுதங்களை தாங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை அந்நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார். பசிபிக் பெருங்கடலில் இந்த 2 நீர்மூழ்கி கப்பல்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய புட்டின், ரஷ்ய கடற்படை இந்த 2 நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் மேலும் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 3 புதிய நீர்மூழ்கி கப்பல்களுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திடீரென
இவ்வளவு மீன்கள் இறந்ததற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. மக்கள் இறந்த மீன்களை சேகரிக்க தொடங்கியதை அடுத்து அவற்றை சாப்பிட வேண்டாம் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்தனர். புகுஷிமா அணு அலையில் இருந்து கதிர்வீச்சு கலந்த தண்ணீர் கடலில் கலக்கப்பட்டதால் ஏற்பட்ட விளைவாக இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு சென்ற மீன் ஆராய்ச்சியாளர்கள் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆய்வு முடிவு வெளியான பிறகே மீன்களின் உயிரிழப்பிற்கான காரணம் தெரியவரும். அமெரிக்காவின் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகம் தெரிவித்த கருத்தை அடுத்து பாதுகாப்பு குறைபாடு காரணமாக 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்சார கார்களை டெஸ்லா திரும்பப் பெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெஸ்லாவின் தானியங்கி கார்களை ஓட்டுநர்கள் தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அதனால் அதிகப்படியான விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகம் தெரிவித்ததனால் கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் கூடிய மென்பொருள் பொருத்த டெஸ்லா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. ஆட்டோ பைலட் முறையிலும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலும் வாகனம் இருக்கும்படி மென்பொருளில் மாற்றம் செய்யப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு ஓவர் முடிந்து அடுத்த ஓவரை வீசும் அணிகள் 60 வினாடிகளுக்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அதற்கு மேல் காலதாமதம் செய்தால் கள நடுவர்களால் 2 முறை எச்சரிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கைக்கு பிறகும் இந்த காலதாமதம் தொடர்ந்தால் பேட்டிங் செய்யும் அணிக்கு 5 ரன்கள் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் ICC அறிவித்துள்ளது. இந்த புதிய விதி இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையேயான முதல் 20 ஓவர் போட்டியில் சோதனை முயற்சியாக அமல்படுத்தப்படுகிறது. பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் ஆசிய கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் நேபாள அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. துபாயில் நடைபெற்ற 3வது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 22.1 ஓவரில் நேபாள அணி 52 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. பின்னர் விளையாடிய இந்திய அணி 7.1 ஓவரிலேயே விக்கெட் இழப்பின்றி 57 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இதுவரை நடந்த 2 லீக் ஆட்டங்களில் 1 இந்தியா ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. பாகிஸ்தானுக்கு எதிரான மற்றொரு போட்டியில் தோல்வியை தழுவியது. நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சி வரும் ஞாயிறன்று இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.